ரஜினியோட அரசியல் வரவை குறித்து சுப உதயகுமார் ரஜினிக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தில் அவர் கூறியிருப்பதாவது, தாங்கள் நேரடியாக அரசியலில் ஈடுபட விரும்புவதாகவும், அது குறித்து தங்களோட ரசிகர் மன்ற தோழர்களை சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கிறதாவும் செய்தி வந்துட்டுருக்கு. ஒரு இந்திய குடிமகனுங்கிற முறையில் தேர்தல் அரசியலில் ஈடுபடவும் அதற்கான ஆயத்தங்களை செய்யவும் தங்களுக்கு முழு உரிமை இருக்கு. நடிகர்கள் அரசியலுக்கு வரதை பற்றி சுமார் 60 வருஷத்துக்கு முன்னாடியே மலேசியாவில் தமிழர்கள் மத்தியில் பேசிய நடிகவேல் எம்.ஆர். ராதா அவங்க தமிழர்களுக்கு ஒரு அறிவுரையை கூறினார். அதாவது, உங்களோட பணத்தால் முன்னேறிய கூட்டம் தான் சினிமாக்காரங்களாகிய நாங்கள். நீங்கள் தான் எங்களுக்கு தலைவர்கள். அதை விட்டுட்டு ரொம்ப பேர் எங்களை தலைவராக்கிட்டு இருக்காங்க. அந்த நிலைமை மக்களுக்கு வரக்கூடாது. இதையும் மீறி ஒரு நடிகர் தலைவராக விரும்பினா ஜெயிலுக்கு போயிட்டு அப்புறம் அரசியலுக்கு வரணும். அரசியல் நடத்துறதா இருந்தா முதல்ல ஜெயிலுங்கிற காலேஜில் போய் படிக்கணும்னு 60 வருஷத்துக்கு முன்னாடியே நடிகவேல் எம்.ஆர். ராதா இவ்வாறு தெரிவிச்சிருந்தார்னு சுப உதயகுமார் ரஜினிக்கு எழுதிய அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காரு. பிறகு, தங்கள் வாழ்வாதாரங்களை காக்கவும் வாழ்வுரிமைகளை மீட்கவும் வருங்காலத்தை பேணி காக்கவும் தமிழகம் முழுக்க மக்கள் போராடிட்டு இருக்காங்க. இதுல ஏதாவது ஒரு போராட்டத்துல கலந்துகிட்டு எங்களோட ஜெயிலுக்கு வாங்க. சேர்ந்து படிப்போம். பட்டறிவும் பாங்கான தகுதிகளும் பெற்ற பிறகு அரசியலுக்கு வாங்க. தங்களை மனப்பூர்வமா நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா சினிமா புகழை மட்டும் மூலதனமா வச்சுக்கிட்டு பல்லக்க தூக்கிகள் துணையோடு தலைவராக எத்தனித்தால் தங்களை கீழே தள்ள என்னாலான எல்லாத்தையும் செய்ய நான் உறுதி பூணுறேன். தங்களோட பிரபலம், பணபலம், படைபலம் இது எல்லாத்துலயும் ஒரு விழுக்காடு கூட எனக்கு கிடையாதுதான். ஆனா தமிழனுங்கிற செருக்கும் தமிழனை காக்க விரும்புற அடிவயிற்று நெருப்பும் எனக்கு நிறையவே இருக்குதுன்னு தன்னோட அந்த கடிதத்துல குறிப்பிட்டிருக்காரு சுப உதயகுமார். Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.